கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையானது நமக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. உபாகமம் 7:14 நாம் வாசிக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை என்று. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இங்கே பக்தன் மூலமாய் அருமையான ஓசை மூலமாய் கர்த்தர் சொல்கிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் குடும்பத்தில், உன் வீட்டில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், மிருக ஜீவன்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விசேஷித்த நன்மையை வைத்து வைத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும், மற்ற ஜனங்களை பார்க்கிலும், கர்த்தரை தேடாத ஜனங்களை பார்க்கிலும், உண்மையாய் இருக்கிற ஜனங்களை, வேதத்தை வாசிக்கிற ஜனங்களை, வேதத்தை நேசிக்கிற ஜனங்களை, அவர் மேல் அன்பு வைக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களை அவர் பாதுகாக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே சகல ஜனங்களுக்குள்ளும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அது முன் வசனங்களெல்லாம் வாசித்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற, எங்கள் மேல் அன்பாய் இருக்கிற இயேசப்பா, உடைய வார்த்தையின்படியே எங்களை வழி நடத்துங்கப்பா, வழி நடத்தி ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.